மாண்புநிறை பேரவைத் தலைவர் அவர்களே, தருமபுரி மாவட்டம் எங்கள் பெண்ணாகரம் தொகுதிக்குட்பட்ட ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி, நம்முடைய மாண்பு அமைச்சர் அவர்கள் கூறியதைப் போல உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளிகள் என பல கட்டிடங்கள் இடிந்த நிலையிலும், போதாத இடங்க வகுப்பறைகள் இல்லாத இடங்களில் மரத்தடியிலும் மாணவர்கள் படிக்கிற சூழல் இருப்பதால் அதை பட்டியலிட்டு கல்வித்துறைக்கு நாங்கள் கொடுத்திருக்கிறோம். அது ஒன்று இரண்டு என்று குறிப்பிட்டு சொல்வதற்கு இல்லை, நிறைய கட்டிடங்கள் அப்படி பழுதடைந்த காரணத்தால் அந்த பட்டியலை ஏற்றுக்கொண்டு வகுப்பறைகள் கட்டுவது, அதிலும் உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் மாணவிகள் அதிகம் படிக்கின்ற காரணத்தால் கழிப்பறைகள் இல்லாத அதையெல்லாம் பட்டியலிட்டு கழிப்பறைகள் கட்டுவதற்கும் சுற்றுச்சுவர் கட்டுவதற்கும் அரசு ஆவணம் செய்யுமா என்பதை அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர், மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள், மணி அவர்கள் மிக விரிவாக சொல்லியிருக்கிறார்கள். ஏற்கனவே பழுதடைந்த நிலையில் இருப்பதெல்லாம் அது வந்து மாணவர்களுக்கு, குழந்தைகளுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் என்றுதான் முழுமையாக கண்டறிந்து இடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கட்டடங்கள்லாம் இடிக்கப்பட்டிருக்கும். பழுது நீக்கி அவையை நிற்க முடியும் என்கிற கட்டிடங்களுக்காக ஏறத்தாழ ஒரு 8500 பள்ளிக்கூடங்களை தேர்வு செய்து அதற்காக 190 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து நம்முடைய அரசு, மாண்புமிகு முதல்வர் அரசு பொறுப்பேற்ற உடனே அவைகள் அனைத்தும் பணிகளும் 2300 பணிகள் முடிக்கப்பட்டு ஏறத்தாழ ஒரு 100 ஸ்கூல் தான் பாக்கி இருக்கு. இப்பையும் நம்முடைய மணி அவர்கள் அதில் வந்து நிறைய இருக்குது அப்படிங்கிறார் பட்டியல். நிச்சயம் நீங்கள் கொடுக்கலாம், அதை மீண்டும் நான் ஆய்வு செய்ய சொல்கிறேன். அப்படி வருகின்ற பொழுது எந்தெந்த பள்ளிகள் புதுப்பித்து, அதாவது புதிதாக கட்டித்தரப்பட வேண்டுமோ அவைகளை கட்டித்தருவதற்கும், பழுதடைந்ததை நாங்கள் கணக்கெடுத்துட்டோம். அதில் வந்து அவங்க எடுத்ததில் ஆரம்ப பள்ளி, நடுநிலை பள்ளி வந்து மொத்தம் 8500 தான் அவங்க போன ஆண்டு கொடுத்த கணக்கின்படி. அதற்கு எவ்வளவு நிதி ஆகிறதோ அவ்வளவு நிதியும் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் 190 கோடி மதிப்பீடு கொடுத்தார்கள். அவைகள் கொடுத்து அத்தனையும் முடிக்கப்பட்டிருக்கிறது. அதான் அந்த ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்ட் என்று கொடுத்துருக்கிறார்கள். இது போக இந்த ஆண்டு எங்கள், இப்போ நீங்கள் சொல்கிற குறிப்பிட்டு சொல்கிற பெண்ணாகரம் தொகுதி எங்களுடைய துறையினுடைய இயக்குனர் அமர்ந்திருக்கிறார். அதை கணக்கு நம்ம எடுத்து நான் கூப்பிட்டு பேசி அதை பார்க்க சொல்கிறேன்.